எல்லாத்தையும் முடிச்சாச்சு. பூச்சி இல்ல, வண்டு இல்ல, கொக்கு இல்ல, காகம் இல்ல, சிட்டு இல்ல, யானை இல்ல, புலி இல்ல, சிங்கம் இல்ல, கரடு இல்ல, எல்லாம் செத்துருச்சு. ஆற விட்டு தின்னவன் இப்ப என்ன பண்ணிட்டான், எம் சாண்டு, அதான் மணல் மலையை குடைஞ்சு அந்த கற்களை நொறுக்கி மண்ணாக்குறது. நல்லா கவனிச்சுக்கணும், நல்லா நீங்க வரைங்கணும். நுட்பமா என் தம்பி தங்கைகள், இந்த ஆறு எப்படி வந்துச்சு, ஆறு எப்படி வந்துச்சு, ஏரிய நம்ம வெட்டணும், குளத்தை நம்ம வெட்டணும், ஆறை நம்ம வெட்டல. ஆறு யாரு போட்டது, இயற்கை அதுவா உருவாக்கி கொண்ட பாதை. இந்த ஆறை உருவாக்கியவன் யார், அருவி. அருவி எங்கிருந்து வந்தது, மலை. மலையில எதுல இருந்து வந்தது, சோலை காடுகள். சோலை காடுகள்னா என்ன, புற்கள். அந்த புற்கள் தன் உணவு தேவைக்கு மழை நீரை சேமிச்சு வைக்குது. சின்ன குழந்தை சாப்பிடும் போது ஒரு ரெண்டு பருக்கையை கீழே விடுவார், அப்படி அந்த புற்கள் ஒரு ரெண்டு துளிகளை உருட்டி விட்டது. பல கோடிக்கணக்கான புற்கள் அந்த உருட்டி விடுகிற நீர்த்துளிகள் ஒன்று ரெண்டு பேரருவியா கொட்டுது. அந்த அருவி ஓடி வரும்போது, மலை முகடுகள்ல ஓடி வரும்போது, சிறு பேர் கற்களை உருட்டி கொண்டு வருது. அப்படி உருட்டி கொண்டு வரும்போது ஒன்றோட ஒன்று உரசு, உரசி உரசி சிறு சிறு துகள்களாக நொறுங்குது. நுறங்கி ஓடி வருகிற அந்த துகள்கள் ஆறுகள் மேல படி, அதுதான் மணலாகுது. அரை எங்கிலம் ஆற்று மணல் வளர 100 ஆண்டுகள் ஆகுது. நீ 30 அடி ஆழத்துக்கு அள்ளி கொண்டு விட்டால் எத்தனை 100,000 ஆண்டுகள் ஆகும் என்பதை இந்த அன்பிற்குரிய தம்பி தங்கைகள் கற்பனை செஞ்சு பார்க்கணும். ஏரியை வெட்டுங்கள், குளத்தை வெட்டுங்கள் என்று நாம் சொன்னால் ஆறுகளுக்குள் ஏரியையும் குளத்தையும் வெட்டி வைத்திருக்கிறார்கள் இந்த அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே. இதை கவனத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் களத்திற்கு வர வேண்டும். இல்லை என்றால் தண்ணீர் இல்லாமல் செத்துப்போம், தண்ணீர் இல்லாமல் செத்து போயிருவோம். கவனத்தை வச்சுக்கணும். இப்ப இந்த ஆத்து மணல் அள்ளி தின்னாச்சு, ஆறு செத்துருச்சு, மண் இல்ல. இப்ப மலைக்கு போறான், மலைக்கு போய் மலையை வெட்டி அடிக்கிறான். மண்ணை இங்க பாரு, எவ்வளவோ மருத்துவம் வந்திருக்கு. ஒருத்த இதயத்தை எடுத்து கூட இன்னொருத்தனுக்கு பொருத்திடுறான். நல்லா கவனி, உடஞ்ச கை ரெண்டா போன கையை கூட தச்சு சேர்த்துறான். எவ்வளவோ நவீன மருத்துவம் வந்துருச்சு, ஆனா இந்த மருத்துவராலே ரத்தத்தை உருவாக்க முடியல. நல்லா கவனிச்சுக்கணும். அதுபோல இந்த மணலை யாராலும் உருவாக்க முடியாது, அது இயற்கை தந்த கொடை. நல்லா கவனிச்சுக்கணும். மலையை யாராலும் உருவாக்க முடியாது. உன்னால் உருவாக்க முடியாததை அழிக்கிற உரிமை உனக்கு யார் கொடுத்ததுங்கிறதா நாம எழுப்புற கேள்வி. என் பாட்டை எனக்கு கார் வச்சுட்டு போல, கோடிக்கணக்கா சொத்து வச்சுட்டு போல, 1,000 ஏக்கர் நிலம் வச்சுட்டு போல, என்ன வச்சுட்டு போனான், என் ஏரி அப்படியே வச்சுட்டு போனான், என் குளத்தை அப்படியே வச்சுட்டு போனான், என் மலைகளை காடுகளை மரங்களை வச்சுட்டு போனான், என் ஆறை அப்படியே வச்சுட்டு போனான். ஆனா இன்னைக்கு எதுவும் இல்லை. நீ உன் பிள்ளைக்கு என்ன வச்சுட்டு போற, அதை புரிந்து கொண்டு சிந்திச்சு வேலை செய்யும். அரசியல் என்பது என்னன்னு நீ முதல்ல புரிஞ்சுக்கணும். இதுதான் அரசியல். இதனாலதான் உங்க பிள்ளைகள் அரசியல் என்பது ஒரு வாழ்வியல் என்று கற்பிக்கிறோம். இதை விளங்கி கொள்ளாம நம்ம வெற்றித்தனமா நின்றுட்டு கடைசியா தண்ணி இல்லையாப்பா, குடிக்க தண்ணி இல்லையே, குடிக்கிற தண்ணி, தண்ணி குடுவைக்கு வாட்டர் கேனுக்கு ஜிஎஸ்டி வரி. தண்ணீர் மக்களின் உயிர் தேவை, தண்ணீர் அனைத்து உயிர்களுக்குமான அத்தியாவசிய தேவை. தண்ணீருக்கு வரி போட்ட நாடு தர்ம நாடாது. யோசிச்சு பாரு, தர்மமா? தண்ணீருக்கும் உப்புக்கும் காசு வாங்க கூடாதுங்கிறான் நம்ம ஊர்ல, கிராமத்துல. நீங்க தண்ணீர் அடிக்கிறான் ஐயா அந்த நாட்டில், இது ஒரு கொடுமையான சமூகம். அதுல இருந்து விடுபடணும்னா நீ அரசியல் விடுதலை அடையும், உனக்கான அதிகாரத்தை நீ நிறுவனும். அதிகார வலிமை இல்லாம ஒண்ணும் பேசிக்க முடியாது. இதை பேசிக்கிட்டே இருக்கிறோம், எல்லாத்தையும் பேசியாச்சு, எழுதி கொடுத்தாச்சு, புத்தகம் தான். செயல்படுத்துறதுக்கு அதிகாரம் இல்லை. எத்தனை நாளைக்கு பேசிட்டு இருக்கான் சொல்றான்ல, அவர் சொல்லுவார், ஆனா செய்வாரான், செய்வாரு, நீ ஓட்டு போடுவியா, பிரச்சனை தான். என்னை கேட்டான் கட்சி ஆரம்பிச்ச பிறகு, சீமான் நீங்க முதலமைச்சரா இருக்குதான் கட்சி ஆரம்பிச்சலான்னு நான் கேட்டப்ப, முச்சந்தி நின்று கத்திச்சாருக்கா கட்சி ஆரம்பிச்சிருக்கேன். அந்த கேள்வியின் பொருள் என்ன தெரியுமா, தமிழர்கள், தமிழர்கள் இந்த நாட்டை ஆளுகிற கனவு கூட அவனுக்கு வந்துடக்கூடாதுங்கிறதான். இப்ப பாக்குறீங்கல்ல, நல்ல ஆட்சி கெட்டாட்சி ஒரு தமிழ ஆண்டுகிட்டு இருக்கான், அதை காலி பண்றதுக்கு எவ்வளவு பேர் சுத்தி சுத்தி வேலை செய்யறாங்க. இதை விட கொடுமையான ஊழலாட்சி, கேடுகட்ட முறையற்ற ஆட்சி ஜெயலலிதா கொடுத்திருந்தாரு. ஒருத்த எழுத்து பேசுறா பாரு, அதுக்கு விஜயகாந்த் எவ்வளவா பரவாயில்ல, எவ்வளவா பரவாயில்ல. இந்த ரஜினிகாந்த் கமலஹாசனுக்கு 1,000 மடங்கு விஜயகாந்த நான் பாராட்டுறேன். கருணாநிதி ஜெயலலிதா இருக்கும் போது வந்து கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு பேரும் சரியில்லைன்னா பேசல.
பத்தி பேசுறது விஜய் கருணாநிதிக்கு என்ன தகுதி இருக்குன்னு கூட கேட்டேன். ஒண்ணுமே இல்லை, ரெண்டு பேரும் இல்லைன்னா ஒண்ணு ஆடலைன்னா அருவாள கம்பத்துக்கு ஆளாளுக்கு அடிக்க வருது. ஆள்ல பொட்டல்ல கம்ப வச்சுட்டு நான் பெரிய வீரங்கிறது அது இல்ல. நுட்பமா கவனிக்கணும். என்ன கேக்குறேன், நீங்க எடப்பாடி ஆட்சி நல்லா ஆச்சுன்னு சொல்லி நல்லா ஆச்சுன்னு சொல்லல, ஜெயலலிதா விட கொஞ்சம் பரவாயில்லைங்கிறேன். எங்க அப்பா எனக்கு ஒரு கதை சொல்லுவார், நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது. ஒருத்தன் முத பொண்டாட்டி படுத்துக்கிறோம், இவன் தான் ஜோராக்கி ஊட்டி விடுவான், ஒரு வேலைக்கும் போவாது, இவன் தான் ஜம்பாரிச்சு வருவான், இவன் தான் வீடு வாச பெருக்கிறது, பாத்திரம் மண்டங்கள் வருது, எல்லா வேலையும் இவன் தான். இந்த பொண்டாட்டி சரியில்லைன்னு இன்னொரு பொண்டாட்டி கிட்டு வரேன், கட்டிட்டு வந்தோம்னா புது பொண்டாட்டி. அப்ப நடந்து போகும்போது ஊர்ல உறவாரெல்லாம் கேட்கறாங்க, ஏப்பா முனியா எப்படிப்பா இந்த பொண்டாட்டி பரவாயில்லையாப்பா அப்படின்னு. பரவாயில்லைங்க சாமி, அவ்வாளுக்கு இவ்வாள் எழுந்திருந்து உண்பா. புரியுதா? அவ படுத்தே கிடப்பா, நான் ஊட்டி விடுவேன் சாமி, இவ பரவாயில்ல சாமி எந்திரிச்சு சாப்பிடுறேன். இதுதான் ஜெயலலிதா ஆட்சிக்கு எடப்பாடி ஆட்சிக்கு. ஜெயலலிதா ஆட்சியில யாரு எந்த துறை அமைச்சர்னு தெரியாது. இப்போதைக்கு ஆளாளு வந்து பேசுறாங்க, ஓ இவர் பண்ணி கல்வியாமடா, இவர் தான் நிதியாமடா தெரியுது. ரொம்ப நாளா கோமால படுத்துட்டு கண்ணை முறிக்கிறான், புணமுல கிடந்தது லேசா மூச்சுங்க, அதுல பாராட்டுக்க. ஆனா அதே திருட்டு, அதே இருட்டு, அதே கொள்ளை, அதே அடக்குமுறை, அதே ஒடுக்குமுறை எல்லாம் இருக்கு. அது அப்புறம் இதையெல்லாம் தெரிஞ்சுதான் நாங்க வரோம். எடப்பாடி நாங்க செய்யற நாங்க நினைக்கிற மாதிரி ஆட்சியை கொடுத்துட்டு கட்சியை கழிச்சுட்டு அவர் பின்னாடி போயிருவோமே, இல்லைங்கனாலதான் நீங்க கட்சி கிடக்குறோம். அது தெரியாது. நான் என்ன சொல்றேன், எங்க சித்தப்பே நல்லா ஆட்சி கொடுக்கல, அவங்க அண்ணமே நான் வந்து கொடுத்துட்டு போறேன். என்ன இருக்கு, என்ன இருக்குடா, எங்க அப்பயும் சரி இல்ல, மூத்தமே நான் இருக்கேன், குடும்பத்தை காப்பாத்துறேன், அதுக்காக எழுத்து விட்டுக்காரன கூட வீட்டுக்குள்ள விட முடியாது. அது மானம் கட்டதனம், அந்த செயலை நாங்க செய்ய முடியாது. குள்ளமா இருக்க, கருப்பா இருக்க, முகமெல்லாம் அம்மா தழும்பு, படிக்கல, ஆனால அவன் தான் அப்பேன். எழுத்தோட்டுக்கார வெள்ளையா இருக்கான், உயரமா இருக்கான், நல்லா இங்கிலீஷ்ல பேசுறான், அவன் அப்பனா இருக்க முடியாது. எங்களுக்கு தத்துவ நிலைப்பாடு ஒன்றுதான், தகப்பன் என்பவன் பெத்தவனாக இருக்கணும், தலைவன் என்பவன் எங்கள் ரத்தவனாக இருக்கணும். தலைவனையும் தகப்பனையும் கடன் வாங்க முடியாது, அது மானங்கட்ட செயல். எங்க ஐயா சகாயம் சொல்றாரு பாருங்க, ஒருத்தர் வர வேண்டாம், இங்க இந்த மண்ணை மக்களை நேசிக்கிற அறிவார்ந்த இளைஞர்கள் நிறைய வந்துட்டார்கள், அவர்கள் பார்த்துக்கிடுவார்கள் பாருங்க. கவனத்தில் வச்சுக்கணும், வாங்க எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க, கட்சி ஆரம்பிங்க, நில்லுங்க, களத்துல எல்லாரும் மோதும். ஆனால் ஒன்று சொல்லுவேன், திரைப்படத்தில் நடிக்கிற புகழ் மட்டுமே தமிழர் நாட்டை இனி ஆள்வதற்கு தகுதியானது என்கிற எண்ணத்தை கைவிட்டுங்க. அது ஒரு காலம், நாங்கெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி எம்ஜிஆர்லாம் முதலமைச்சரை போயிட்டாரு, ஜெயலலிதாலாம் வந்துட்டாங்க. இப்ப அப்படி இல்லை, பல லட்சக்கணக்கான சீமான்கள் உருவாகி நாட்டில் உழவிட்டுறாங்க. உள்ளங்கையில பாத்துட்டேன் உலகத்தை, கலிபோர்னியா என்ன நடக்குது, ஒரு சகோதரன் வந்து சொல்றான், 3000 கிலோமீட்டர் தண்ணீர் வசதியே இல்லாத இடத்துல விவசாயம் செய்யறா, 3000 கிலோமீட்டருக்கு தண்ணீரை கொண்டு வராங்க அமெரிக்காக்காரன். அதே தம்பி தான் கேட்கிறான், ஆண்டுதோறும் அதிக மழை பெய்யுறது கடலூர்ல, வெள்ளத்துல மூழ்கிய மக்கள் அந்த தண்ணீரை சேமிச்சு அப்படியே 150 கிலோமீட்டர்ல தஞ்சாவூர் கொண்டு போக முடியாதா? நாங்க வர்றோம், கொண்டு வரோம்.